தூய்மை காவலர்
மேற்கூரை அமைக்க வழங்கப்படும் கூடுதல் தொகை பயனாளிகளுக்கு உரிய காலத்தில் வழங்குவதற்கு ஏதுவாக ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கு எஸ்என்ஏ நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கு முறைப்படி மாநில அளவில் பராமரிக்கப்படும் வங்கி கணக்கிலிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் தயாரிக்கப்படும் பட்டியலின்படி பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக தொகை செலுத்தப்படும் என்பது குறித்து தெரிவித்து விவாதிக்க வேண்டும். சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு, நிரந்தர காத்திருப்பு பட்டியல் மற்றும் ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் உள்ள நிலமற்ற குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட மாநில அளவிலும் வட்டார அளவிலும் கிராம ஊராட்சி அளவிலும் அமைக்கப்பட்ட பணிக்குழுக்கள் மூலம் நிலமற்ற பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் வகையில் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் உள்ள ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை கண்டறிந்து பிரதம மந்திரி கூட்டு குடியிருப்பு திட்ட பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட வேண்டும். கிராம ஊராட்சிக்கு சொந்தமான பொது நிலங்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக ஒப்படைக்கப்பட்ட நிலங்கள் மற்றும் அவற்றின் தள அமைப்புகள் நிலமற்ற பிரதம மந்திரி குடியிருப்பு திட்ட பயனாளிகளுக்கு வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் நிலுவையுள்ள அனைத்து வீடுகளையும் 31/10/2023 முடித்திட அரசு திட்டமிட்டுள்ளதால் நிலுவையில் உள்ள வீடுகளை துரிதமாக முடிக்க நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும். பொருள் 11 மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம். தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் மூலம் உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கிய திட்டமாகும். இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ரூபாய் 1752 கோடி மதிப்பில் படிப்படியாக செயல்படுத்தப்படும். இதன் கால அளவுகள் 6 வருடங்கள் ஆகும். இத்திட்டம் கடைக்கோடியில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேவைகள் வழங்கி அவர்களுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துகிறது. இக்கணக்கெடுப்பின் அவசிய நோக்கம் யாதெனில், ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் கூடுதல் தகவல்களையும் தரவுத்தளத்தில் இடம்பெறாதவர்களின் விவரங்களையும் பிரத்யேக செயலி மூலம் சேகரித்து தொகுப்பது மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் விவரங்களையும் கண்டறிந்து மாநில சமூக தரவுதளம் ஒன்றை உருவாக்குவதாகும். இவ்வாறு கணக்கெடுப்பின் விவரங்கள் தரவுதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவைகள் பெற வழிவகுப்பதுடன் தனிநபர் மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப சிகிச்சை முறைகள் மற்றும் பிற திட்டங்களையும் வகுக்க முடியும். இப்பணியை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள உள்ளது. இதன் மூலம் எழுத படிக்காத ஆட்களை எல்லாம் சேர்த்துட்டு வந்த திட்டத்திலிருந்து ஒவ்வொரு எச்சமும் சொல்ல சொல்லிட்டாங்க. நம்ம லட்சியம் வருகிற 9 பேர் இருக்காங்க படிக்காத பாத்தி. இங்கே ஒரு 13 பேர் இருக்காங்க. இந்த ஊர் செலக்ட் ஆகிருக்கு. இந்த ஊரில் இருப்பாங்க, அடுத்த வருஷம் நம்ம ஊருக்கு செலக்ட் ஆகும். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் நடத்த ஆள் இல்லைன்னு நான் சொன்னேன். எப்படி இருந்தாலும் 5 வருஷத்துக்குள்ள ஒரு தரம் கொடுத்துருவோம் டீச்சர் அப்படின்னாங்க. இந்த வருஷம் சொல்லிட்டு இந்த மேல சுப்பிரமணியபுரத்தில் ஒரு 13 பேர் படிக்காதவங்க இருக்காங்க, அவங்கள படிக்க வைப்பாங்க. தனியாக இல்லை காங்காலம் 6 மூணு நாள் பாட்டிஸ்தான் பனகல் மாளிகை சைதாப்பேட்டை சென்னை 15 பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்டங்கள் சென்னை நகரில் 7/3/2021 ஐயா அம்மையீர் ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கிராம சபை கூட்டம் 15/8/2023 சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்தல் கூட்டப் பொருள் அனுப்பி வைத்தல் தொடர்பாக பார்வை அரசாங்க நிலையில் 2021 அரசாணை நிலையில் 65 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி
துறை நாள் 24/5/2022 இவையக்க கடித நகல் எண் 7332/2021 இவையக்க கடித நகல் எண் 7332/2021 நாள் 4/8/2021 அனைத்து கிராம முறாட்சிகளும் 15/8/2021 கிராம சபை கூட்டம் கொடுத்து பார்வையில் காணும் கடிதத்தின் வழியாக மொத்தம் 13 கூட்டப் பொருள் அனுப்பப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு கூட்டப் பொருள் கூடுதலாக இணைந்து ஒருங்கிணைந்து மொத்தமாக 14 கூட்டப் பொருட்கள் இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த சுதந்திர தின திருநாளில் சுதந்திரத்திற்கான உழைத்த நம் முன்னோர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து ஊராட்சிகளில் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றிட வேண்டும். கிராம ஊராட்சியின் தலைமை பொறுப்பு வகிக்கும் அனைத்து ஊராட்சி தலைவர்களும் முக்கியமாக வந்து